அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கின்றது? இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து 7-8 ஆண்டுகளாக பல பல பிரச்சனைகள் இருந்த பொழுதும், நிச்சயமாக இந்த செப்டம்பருக்கு அப்புறம் அல்லது இந்த ஜனவரிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியதாக, ஓரளவுக்கு எழுந்து வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து விடுபட்டு கொஞ்சம் வெளிவரக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசி அமைகிறது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணத்தில் பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு. சோ இந்த பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஈடேறக்கூடிய, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் செயல்களாக மாறக்கூடிய, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது. விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதாங்க, நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களா, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், நிச்சயமா உங்களுடைய பிசினஸ் இந்த ஆண்டு இந்த ஏப்ரல் வந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரலும் சிறப்பானதாகவே அமையும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிசினஸ் வந்து நல்லபடியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இதை அவங்க ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனகாரகன் மூன்றாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். அப்போ பண வரவு இருக்கும், இந்த பண வரவு வந்து எப்படி செயல்படுத்தணும், எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு வரக்கூடிய பணத்துக்கு இன்னைக்கே உட்காந்து நோட்புக்களை கணக்கெழுதி வைக்கக்கூடிய, முன்கூட்டியே சிந்திக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, இந்த பணம் வந்தா இதுக்கு முன்பு இங்கே கொடுக்கணும், இந்த பணம் வந்தா இதுக்கு முன்பு இங்கே கொடுக்கணும், இவங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு நாளைக்கு வரப்போறது அடுத்த மாசம் வரக்கூடிய பணத்துக்கு கூட முன்கூட்டியே கணக்கு போடக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே. அப்போ இந்த பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், அதே சமயத்துல கடன் பிரச்சனைகள், விருச்சக ராசிக்கு நம்ம பொதுவா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு சொன்னாக்க, அவங்க மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எதுனா கடன் சுமைகள். அந்த கடன் சுமைகள் குறையுமா? நிச்சயமா கடன் சுமைகள் குறையக்கூடியதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல முறையில ஒரு சப்போர்ட், கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல உங்க விருச்சக ராசிக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், பிசினஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது வந்து ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது வந்து சொசைட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில், பண வரவுகள், குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், இனி நிறைய விஷயங்களில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வழக்கு வம்பு தும்பாது. ஃபேமிலியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நிறைய அந்த வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து எதிர்பாராத, நீங்கள் வந்து நினச்சே பார்க்க மாட்டீங்க, அவங்க போய் ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு. நீங்கள் ஒரு பெரிய கற்பனையை கூட நம்ம இதை வின் பண்ணிட்டோம், நம்ம இவனை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம்னு நினைப்பீங்க, ஆனால் அங்கே தான் உங்களுக்கு ப்ராப்ளமே அங்கே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவன் வந்து ஒரு வம்பு வழக்கு போட்டு உங்களை அப்படியே ஸ்டக் ஆகி நிற்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் ஆகட்டும், ஸ்டக் ஆகிற விஷயம் ஆகட்டும், தடைகள் ஆகட்டும், அது வம்பு வழக்குகள் ஆகட்டும், எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. விருச்சக ராசினியர்களே, மகிழ்ச்சியான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல, இந்த தமிழ் புத்தாண்டு கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு கிரேட், ஒரு ஸ்பீடான ஒரு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு இந்த தமிழ் புத்தாண்டு. அப்படிதான் விருச்சக ராசிக்கு நம்ம சொல்ல, ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனா சாமி உங்களுக்கு செய்து கொடுத்துருக்குறோம். அப்போ தொழிலிருந்து வரக்கூடிய தொழில் தடைகள், தொழிலிருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், மனக்குழப்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய பயங்கள், அதே போல எட்டாம் பாவம் மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மந்திர மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள், பயங்கள், வைப்பு தோஷங்கள், இடுதோஷங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் உங்களுக்கு விலக இருக்கின்றது விருச்சக ராசி அன்பர்களே. அதே போல ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், பொதுவா விருச்சக ராசிக்கு ஃபேமிலி சப்போர்ட்டா தான் இருக்கும், பிரிந்த உறவுகளாக கூட ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று சேர்ந்து இருக்கும், ஏன்னா இதான் ஒரு பாவம் தான் உங்களுக்கு வந்து கை வைப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது வருமானம், கடன் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஃபேமிலியை பொறுத்தவரையில ஒற்றுமையானதாகவே இருக்கும், அதையும் மீறி உங்க பிறப்பு ஜாதகத்தால் அந்த தோஷங்கள் இருக்குமே ஆனால், இடர்பாடுகள் இருக்குமே ஆனால், உறவு முறைகள பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. விருச்சக ராசி அமைகிறது. அப்போ உறவு முறைகள் மேம்படும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவனாக இருந்தா மனைவி மேலையும், மனைவியா இருந்தா கணவன் மேலையும்,
அக்கறை அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். ஆனா பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவாங்களா? அப்ப அந்த செக்ஷனுக்கு போகும்போது நிச்சயமா அதுக்கான பிராயச்சித்தங்கள் தான் வழிவகை செய்யும். அதுக்கான பிராயச்சித்தங்களை உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து தான் உங்க அதுக்கான பதில்களை சொல்ல முடியும். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு மிக சிறந்த பெருமையும் தேடி தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அப்படி அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. நமஸ்காரம்.